மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். உங்கள் கரகோஷங்களுக்கு மத்தியில் கராத்தே தியாகராஜன் அவர்களை அழைப்பு. மரியாதைக்குரிய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களின் திறனாளர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட செயலாளர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களை மற்றும் இணை செயலாளர் சகோதரர் ராம்தாஸ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சூப்பர் ஸ்டாரை முதல் முதலில் ஹீரோவாக்கிய மரியாதைக்குரிய அண்ணன் கலைஞானம் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் பி வாசு அவர்களே, அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் தானு அவர்களே, தலைவரின் நெருங்கிய நண்பரும் தமிழகத்தில் மூத்த ஒரு எல்லாருக்கும் ஆலோசகராக இருந்த மரியாதைக்குரிய சோ அவர்கள் இந்த பத்திரிகையோட ஆசிரியரும் அந்த எடிட்டர் குருமுத்தின் சார்பாக வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எனது நண்பர் ரமேஷ் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சூப்பர் ஸ்டாரின் வருங்கால நீங்கள் தான் அவருக்கு வந்து வருங்கால காவலர்கள் தமிழ்நாட்டில் வந்து அவர் அரியணையில் ஏற்ற வருகை தந்திருக்கும் செயல் வீரர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, தலைவரின் பிஆர்ஓ ரியாஸ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வருகொண்ட வரவேற்று. ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேச போகிறேன். முக்கியமாக ஒரு டிவியில் கூப்பிட்டுருக்காங்க, இன்றைக்கி காலைல ஒரு டிவியில் பெரிய சண்டை ஆயிடுச்சு, ஒரே சண்டை போட வேண்டியதாகுது. ஏன்னா வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணன் சூப்பர் ஸ்டார் வந்து 96 முதலமைச்சர் ஆயிருப்பார். இது நம்ம சொல்ல தலைவர் மூப்பனாலே பல பேட்டில் சொன்னார். இன்னைக்கு கேட்குறாங்க வந்து எதுக்கு வந்து அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு, உள்ளாட்சி தேர்தலில் யாரும் படத்தை யூஸ் பண்ணக்கூடாது, என்னுடைய பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நான் அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னேன் இல்லை டிவி பேட்டிலையும், அவர் வந்து எந்த இதுலையும் தெளிவாக சொல்லுவார். 96 வந்து உங்களுக்கு தெரியும் திமுக தமாக கூட்டணி. தலைவர் மூப்பனார் வந்து நேராக அவர் ஃபோனில் கேட்டு ஒரு அண்ணன் சூப்பர் ஸ்டாரிடம் நான் உங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கலாமா, ஏன்னா டெல்லியில் வந்து தலைவர் சிதம்பரம் மூலியமாக சைக்கிள் சின்னம் வாங்கலான் இருக்கோம், எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டார். இல்லைங்க, அண்ணாமலை வந்து சைக்கிள் தான் வந்து ஃபேமஸ்ஸு, கட்சி ஆரம்பித்து 1 வீக் தான் ஆகுது, உடனே ரீச் பண்ணுடா, சைக்கிள் சின்னம் தான் தலைவர் சிதம்பரம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவர் டெல்லியில் இருக்காரு, எலெக்ஷன் கமிஷன் வாங்கலான்னு அதற்கு உடனே ஒத்துக்கிட்டாரு. அந்த அண்ணாமலை ஸ்டில்ல அண்ணன் சூப்பர் ஸ்டார் வந்து சைக்கிள் இருப்பார், அந்த படத்தை தான் தலைவர் மூப்பனார் வந்து எல்லாருக்கும் அடிச்சு கொடுத்தாரு. நீங்கள் கேஎஸ் தலைகிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இஷ்டத்துக்கு பேசுகிற அவர் என்ன பண்ணார், ஜீப்பில் எப்போதுமே வந்து அண்ணன் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை சைக்கிள் ஓட்டு கேட்டு தான் எம்எல்ஏ ஆனார். அதே மாதிரி தலைவர் சிதம்பரம் 2000 சைக்கிள் வாங்கி எல்லா கிராமத்திலையும் வந்து அந்த சைக்கிளில் தலைவர் படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்டு நிற்கிறாங்க. நீங்கள் திமுக அத்தனை வேட்பாளரும் நம்ம அண்ணன் ஸ்டாலின் கூட அண்ணன் ரஜினி அண்ணன் சூப்பர் ஸ்டார் படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்டு எம்எல்ஏ ஆனார். அதே மாதிரி தான் மேயர் எலெக்ஷன் நடந்துச்சு 96. நான் கூட வந்து அந்த விளம்பரத்தை வச்சிருக்கேன், மாவட்டத்தில் கிட்டு கொடுத்த விளம்பரம், அண்ணன் சூப்பர் ஸ்டார் படத்தை போட்டு ஓட்டு கேட்டுதான் அண்ணன் ஸ்டாலின் மேயர் ஆனார். திருவான்மையூர் தான் முதல் முதல்ல வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் நமது நண்பர் சரத்குமார் தான் வந்தார். என்னது என்ன நண்பர் ஸ்டாலினுக்கு வந்து அண்ணன் சூப்பர் ஸ்டார் ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு வந்து நீங்க இதுல உதயசூரில் போடுங்க, இந்த பகுதி கவுன்சிலர் திருவான்மையூர் 156 டிவிஷனுக்கு வந்து நீங்க போடுங்கன்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரின் படத்தை போட்டுதான் அண்ணன் ஸ்டாலின் வந்து மேயர் ஆனாரு. அவர் தயவுல தான் 96 தமாக வெற்றி பெற்ற திமுக தமாக வெற்றி பெற்ற அந்த வந்த அந்த இதை வந்து நன்றியை வந்து என்னைக்குமே கலைஞர் வந்து எனது நண்பர் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவாரு. இன்னைக்கு இருக்க திமுக எல்லாம் மறந்து போயிருப்பாங்க, ஆனா எனக்கு எல்லாமே இருக்குது, இவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் 98 வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு விஜய் டிவியில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அந்த அலையன்ஸில் போட்டாங்க. அப்போ அண்ணன் வந்து பேட்டி கொடுத்தனால தான் சூப்பர் ஸ்டார் வந்து திமுக 6 சீட்டும் தமாக 3 சீட்டும் வின் பண்ணாங்க. திருப்பி திருப்பி சொல்கிறாங்க 2006 என்ன ஆச்சுன்னு, 2006 பிஎம்கே தனியாக வின் பண்ணல, இந்த பக்கம் கலைஞர் அன்னை சோனியா காந்தி சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே மிகப்பெரிய பவர்ஃபுல் கூட்டணி, அன்னைக்கு அண்ணன் ஆதரவு கொடுக்குறத அண்ணா திமுக ஏற்றுக்கல, அதை வந்து பிஎம்கே தனியாக ஒன்று வின் பண்ணல, மிகப்பெரிய கூட்டணினால் தான் வின் பண்ணுது, அதை வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றேன், சூப்பர் ஸ்டார் வந்து இதே இடத்துல வந்து சிதம்பரம் ஒரு பார்வை புக்கு வெளியிட்டுல வந்து தலைவர் சிதம்பரம் பவர்ஃபுல்
ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டெல்லியிலேருந்து அவரோட அதிகாரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி அண்ணன் சூப்பர் ஸ்டார் டேட் கேட்டாங்க, நான் வெளியூருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க நண்பர்னு. அதாவது அவர்கிட்ட அதிகாரம் பணம் எதுவுமே அவர் செல்லுபடியாது, நட்பு கோசரம் வந்தார். இதே மேடையில் வந்து கலைஞர் சொன்னார் 2013ல். அப்போ கலைஞர் வந்து முதலமைச்சர் இல்லை, நீங்கள் வந்து அரசியல் கவர்னர். அப்போ அண்ணன் என்ன சொன்னார், சூப்பர் ஸ்டார் என் வழி தனி வழி, இந்த காமராஜர் இடத்துல சொன்னார். அதே மாதிரி தான் தனியாக தான் கட்சி ஆரம்பிப்பார், தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் முடிவு பண்ணிப்பார். இது இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, ஆளுமை மிக்க அவர் தவறாக சொல்ல, அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர், மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் நெருங்கி பழகியவர், தலைவர் மூப்பநாட பழகியிருக்கார். உங்களுக்கு தெரியும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு. 2014ல் குன்னா ஜட்மெண்ட் முடிஞ்சவுடனே அந்த அம்மா வந்து வராங்க, இதுக்கு அந்த பெயிலில் வராங்க. அப்போ வந்து அண்ணன் சூப்பர் ஸ்டார் ஒரு கடிதம் எழுதுறாரு, ரெஸ்பெக்டட் ஜெயலலிதாஜி, ஐ எம் ஹாப்பி தட் யூ பேக் டு போயஸ் கார்டன், விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. அந்த கடிதத்தை ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கும் அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இன்னைக்கு அவங்க அதிமுக லெட்டர் பேடில் போட்டு யூஸ் பண்ணாங்க. அதான சொல்கிறாங்க, நம்ம வந்து திராவிட கட்சிகள் யாருக்கும் எதிர்ப்பு கிடையாது, ஏன்னா அந்த கலைஞரோ எம்ஜிஆரோ அவங்க நிறையா நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாத இடத்துல தான் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அந்த இடத்த நிரப்ப போகிறாரு, கட்டாயம் கட்சி ஆரம்பிப்பார், 2001 முதலமைச்சர் வருவார். நான் யாரையும் தவறாக பேசலை, ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு 10 பேர் வச்சுக்கு பேசுகிற இடத்துல நண்பர் பாண்டே அவர்கள் ஓப்பனாக சொல்லக்கூடாது. சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு கை விரலாச ஒரு கோடி பேர் நாளைக்கே வந்து நிற்பாங்க. எந்த லீடரும் வான்னா சொல்லுவாங்க கூட்டத்துக்கு. சமீபத்தில் நேரு ஸ்டேடியத்தில் என்ன சொன்னாங்க, 2 பாஸ் கொடுத்தாங்க யாருக்கு, மாவட்ட செயலாளரும் கூட, பாக்கி நிர்வாகிகளுக்கு 50 பாஸ் தான் வரக்கூடாது. அப்போவே உள்ளே 10,000 பேர் வெளியே 10,000 பேர், மொத்தம் ஒரு 25,000 பேர் இருப்பாங்க. சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு அதே கூட்டம் நின்றுச்சு. இப்போ சில தலைவர்களுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு வண்டியில் போகணுன்னா 5 லட்சம் செலவு பண்ணால் தான் 1,000 பேர் வருவாங்க. பேண்ட் அடிக்கணும், மோலை அடிக்கணும், இதான் நிலமை. நமது அண்ணன் சூப்பர் ஸ்டாரோட அன்புக்குரிய நமது ஐயா பாலச்சந்தர் இறந்த அன்னைக்கு பெசனர் சுடுகாட்டில் 10,000 பேர் சென்றாங்களோ பார்க்கறதுக்கு, எல்லா போலீஸ்காரர்களும் செல்ஃபி எடுக்கிறாங்க அவரை பார்த்த உடனே. நானும் பல்வேறு கூட்டத்தை போட்டிருக்கேன், கலைஞர் ஐயா மூப்பனார் அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி ஸ்டாலின் எல்லா கூட்டத்தையும் போட்டேன். ஆனால் இன்னைக்கு பொறுத்த மட்டும் ஸ்டேஜ் மட்டும் கட்டி பேரிகார்டு போட்டாங்கன்னா அதில் வந்து சாதாரணமாக 100,000 பேர் சேருவாங்க, மொபிலைஸே பண்ண வேணாம். அண்ணன் பேசுறாரு, மாவட்ட செயலாளர் ஸ்டேஜில் நிற்கிறாரு, 5 பேர் கூப்பிட்டு பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் ட்விட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம நன்றி சொல்லணும், ஏன்னா அண்ணன் வாசு அவர்கள் அண்ணன் கலைஞன் அண்ணன் தான் அவர்களாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததுலாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்களாம் சாதாரணமாக ஆள் கிடையாது. அவர் பாண்டே சொல்கிறார், இல்லை நீங்களாம் அப்படி இல்லைன்னு. எங்களே பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்தில் லட்சக்கணக்கான வந்து தொண்டர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் இருக்கீங்க, நீங்களும் எல்லாத்துக்கும் ரெடி. என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அவ்வளோதான். மேலே அண்ணன் ரஜினி சூப்பர் ஸ்டார் அண்ணன் பார்த்துப்பாரு, கீழே ஜனங்களும் கரெக்டாக இருக்காங்க. அன்னைக்கு இப்போ நானும் காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு நாள் இருந்தாங்க, இப்போ எங்கே போனால் என்ன செல்ஃபி எடுக்கிறாங்க 50-100 பேர் எல்லாம் அண்ணன் சூப்பர் ஸ்டாரோட இது தாங்க. அண்ணன் சூப்பர் ஸ்டாரு இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அதே மாதிரி காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைத்து மாநில இன்னைக்கு அம்பானி வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க, அந்த அம்பானி வந்து வராருங்க நீங்க பாக்குறதுக்கு. சில பேர் வந்து முக்கிய தலைவராக இருக்காங்க, ஒரு ஃபிளைட்டுக்கு கெஞ்சி கூத்தாடணும், அண்ணன் சொல்லிட்டாருன்னா அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட்டே நிற்கும், அவருக்கு வண்டியெல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, டிவி கிவி சேனல்லாம் அண்ணன். ஆனால் அடுத்த வருஷம் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் எல்லா விதமான விஷயம் தமிழ்நாட்டில் வந்து மூலம் முடுக்க என்ன நடக்குதுன்னு கட்டாயம் தெரியும். அண்ணனை பொறுத்த மட்டும் ஜனங்களுக்கு நல்லது பண்ணோம், இத்தனை வருஷம் வந்து தமிழக மக்களில் வந்து ஏதோ செய்யணும்னு பார்க்க நல்லது செய்யணும்னு பார்க்குறாரு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி இருந்தாருன்னு, அதே மாதிரி கலைஞர் பெருந்தலைவர் காமராஜ் அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை மீண்டும் தமிழகத்தில் தொடர ஒரே தலைவர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். 2004ல் நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நம்ம அண்ணன் தானுங்களுன்னு தெரியும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாமியார் வந்தாங்க திருத்து வீசிட்டு, அவங்களுக்கு ஒழிச்சதுக்கு பாராட்டுகளாம். அன்றைக்கி வந்து ஸ்டேடியம் தெரியும், மேலே வந்து 8,000 பேர், கீழே 2,000 10,000 பேர் இருந்தாங்க. அண்ணன் எல்லா நடிகரும் வந்தாங்க, ஒவ்வொருத்தில் கத்துனாங்க. ஆனால் அண்ணன் சூப்பர் ஸ்டார் என்ட்ரி கொடுக்கும்போது ஒட்டுமொத்த ஸ்டேஜும் கட்டினாங்க, அது அவர் கூட்டம் கிடையாது,
அன்னைக்கு இருந்த நடிகர்கள் கூட்டம், என் பக்கத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் பொன்னையன் இருந்தார், அவர் என்கிட்ட சொல்கிறார், அப்ப நான் மேயராக இருக்கிறேன், என்ன தியாகு வந்து தலைவர் மாதிரியாக இருக்குது அப்படின்னு கூட்டம் அப்படின்னு நான் கேட்டேன். எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் எப்படி என்ட்ரி கொடுப்பாரோ அதே மாதிரி, நல்ல வேலை அம்மா வரத்துக்கு முன்னாடி வந்தார், 5 நிமிஷம் முடி அம்மா வந்து அப்செட் ஆகிருப்பாங்க அவருக்கு இருந்தது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு மாஸ் லீடர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான். அவர் படத்தை ஓட்டு இன்னைக்கு சொல்றாங்க அண்ணன் ஸ்டாலின் வந்து அவரு ஆளுநர் இல்லைன்னு சொல்ல, அண்ணன் ஸ்டாலின் உழைப்பாளி தான், அன்புக்குரிய மரியாதைக்குரிய கலைஞரின் அன்பு மகன் அண்ணன் ஸ்டாலின் தான், அவர் நல்லா இல்லைன்னு சொல்ல, ஆனால் அண்ணனா சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன். அவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருவாரு, காலத்தின் கட்டாயம் அதிசயம் அற்புதம் நிகழும், அண்ணன் அவர்கள் கட்டாயம் முதலமைச்சர் ஆவாரு, 2001 கோட்டையில் கொடியேற்றார். நன்றி, வணக்கம்.